ஹாய், இன்றைக்கி வீடியோவில் ஸ்டாக்ஸ் நீங்கள் எப்படி பை பண்ணணும், இப்போ லாங் டேர்ம் நீங்கள் என்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி பை பண்ணணுன்றதை பற்றி நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இது வந்து லெட்ஸே நம்ம ரிலையன்ஸ் சார்ட்டை பற்றி பார்ப்போம், ப்ளஸ் ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் அதோடய ப்ரைஸ் எவ்வளோன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு, கீழே டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் இப்போ ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பேனிக் சுச்சுவேஷன் ஆகிடும். நீங்கள் பயத்தில் என்ன பண்ணுவீங்க, ஓ இது வந்து மார்க்கெட் லாஸ் ஆகுது, நான் இதை வந்து செல் பண்ணிடணும் இப்போ, இல்லாட்டி நிறைய லாஸ் ஆகிடும்னுட்டு நீங்கள் மேபி இந்த இடத்துல வாங்கியிருப்பீங்க, இங்கே எதுனா வந்துச்சுன்னா நீங்கள் சேல் பண்ணிடுவீங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறப்பவே லாங் டேர்ம்க்கு நின்றுட்டு வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குறது வந்து நிஃப்டி 50 கம்பெனிஸ்லேருந்து தான் வாங்கணும். அன்றைக்கி நான் ஆல்ரெடி உங்களுக்கு பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்ட்டு. நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு நிஃப்டி 50 சர்ச் பண்ணாவே, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணாவே உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே? ஸோ இங்கே இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்டோட அந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதுதான் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ரிலையன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ ரிலையன்ஸோட கரண்ட் ப்ரைஸ் 2439. ஓகே? 439.90. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 2439 ரிலையன்ஸ் ஷேர் வாங்குறீங்க. ஓகேவா? ஸோ இன்கேஸ் இது கீழே போயிடுச்சுனாக்கா என்ன பண்ணும்? உங்களுக்கு இப்போ 2400 எடுக்கிறது 2000 வந்துடுச்சுனா, இல்லை 2200 ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் பேனிக்கில் செல் பண்ணிவிடுங்க. அப்படி பேனிக்கில் நீங்கள் அந்த பயத்தில் செல் பண்ண என்ன வேணும், உங்களுக்கு லாஸ் புக் பண்ண வேண்டியதாக இருக்கும், லாஸ் ஆகிடும். ஓகே? ஸோ இந்த லாஸை குறைக்கிறதுக்காக ஓகே நீங்கள் என்ன பண்ணுன்றதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஸ்டாக்ஸ்ன்றது வந்து எப்போவுமே இப்படி தான் மூவ் ஆகும், ஒரே ஸ்ட்ரைட் லைனில் போகாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வாங்கின உடனே இமிடியேட்டாக மேலே போகணும், இல்லை இமிடியேட்டாக கீழே போகணும், இமிடியேட்டாக மேலே போகணும்னு ஆகாது. அது இமிடியேட்டாக கீழே போக சான்சஸ் இருக்குது, இப்படி கன்சாலிடேஷன் மோட் அதாவது சைட் வேஸில் போகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஓகேவா? இல்லாட்டி மேலே போகிற சான்சஸும் இருக்குது. மேலே போனாக்கா ஓகே, நோ ப்ராப்ளம், உங்களுக்கு சந்தோஷம்தான். பட் இன்கேஸ் கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு 200 ருபீஸ் 300 ருபீஸ் கீழே வந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக செல் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களால் அந்த லாஸை பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், இப்போ 2439 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டு போகணும். லெட்ஸ் சே இப்போ 2439 நீங்கள் வந்து ஸ்டாக்ஸு ஒரு 50 ஸ்டாக்ஸ் வாங்கணும். ஓகே? ஸோ 50 ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்குறத டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிலையன்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இது வந்து ஆவரேஜ் பண்ணணும். ஓகே? அது ஆவரேஜ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 2439 20 ஸ்டாக்ஸ் வாங்கணும், இல்லை 10 ஸ்டாக்ஸ் வாங்கணும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுனா, லெட்ஸ் 2200 அந்த மாதிரி காஸ்ட்டில் எங்கன்னா வந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து இன்னொரு 10 ஸ்டாக்ஸோ இல்லை 15 ஸ்டாக்ஸோ வாங்கணும். அப்புறம் இன்னும் கீழே வந்துச்சுன்னா ரிமைனிங் 10 ஸ்டாக்ஸோ இல்லை 15 ஸ்டாக்ஸோ உங்களுக்கு எவ்வளோ வாங்கணும்னு தோணுதோ அவ்வளோ ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கணும். இது வந்து ஸ்டாக்ஸ் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. இது ஆவரேஜ் பண்ணிட்டு போகிறது. இது எப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் கேல்குலேஷனில் காட்டுறேன். ஓகே? இது ஒரு கூகுளில் ஒரு நார்மலாக ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் ஆவரேஜ் கேல்குலேட்டர்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே? இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெட்ஸ் சே இப்போ வந்து 10 ஸ்டாக்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் 2439.90 இல்லையா, 2439 பை பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2439 ப்ரைஸ் வந்து 2200 ஆயிடுச்சுனாக்கா, ஓகே? ஸோ 2200 ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் அந்த டைமில் போயிட்டு மறுபடியும் ஒரு 10 ஸ்டாக்ஸு பை பண்ணும். ஸோ அதால் என்ன ஆகும்னா உங்களோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் வந்து 2300 தான் வரும். ஓகே? ஸோ 2300. ஸோ உங்களோட காஸ்ட் கம்மி ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட் என்னாச்சு திடீர்னு மறுபடியும் மார்க்கெட்டு வந்து இன்னொரு 200 கம்மி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, 2000 வந்துடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணா மறுபடியும் இன்னொரு 10 ஸ்டாக்ஸு பை பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிட்டே வரும். 2200 தான் உங்களோட டோட்டல் ஆவரேஜ் காஸ்ட், 30 ஸ்டாக்ஸ்க்கு 2200 தான் நீங்கள் டோட்டல் பே பண்ணிக்கிறது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2400 இருக்குது, 439 10 ஸ்டாக்ஸ் இருக்குது, 2200 10 ஸ்டாக்ஸ் இருக்குது, 2000 10 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் மேலே போச்சுன்னா, இன்கேஸ் 2000 கீழே போகாமல் ஸ்டாக்ஸ் மேலே போக ஸ்டார்ட் ஆச்சு, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 2213 ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிடும். அதே நீங்கள் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே வந்து நீங்கள் ஒரு 30 ஸ்டாக்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 30 ஸ்டாக் வாங்கிட்டீங்க, இதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லா அமௌண்ட்டையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 30 ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டே வந்து 2439 மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், 2439 ப்ரைஸ் எப்போ வரும்னுட்டு, அதுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே ஸ்டார்ட் ஆகும். பட் இதில் இதே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கினீங்கன்னா 10 ஸ்டாக்ஸ் அப்படியே இருந்தால் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். இமீடியட்டானால் த மூமெண்ட் மார்க்கெட் ரிகவர் ஆனதுமே. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட்டு, இப்போ இப்படி மேலே போகுது இல்லையா, நீங்கள் வாங்கின பிறகு மார்க்கெட் இங்கே வருது, ஓகே இங்கேயும் வாங்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க, மறுபடியும் இங்கே வருது, இங்கேயும் வாங்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க, இங்கேருந்து மார்க்கெட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும், ஒரு ஆவரேஜ் அமௌண்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே போக போக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் அதே நீங்கள் இங்கே வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, லட்சம் 30 ஸ்டாக்ஸையும் இங்கேயே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு மார்க்கெட் கீழே வச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மார்க்கெட் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணுன்னா இங்கே வரணும், இங்கே வந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஓகே, இந்த ப்ரைஸுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் மேலே போக மறுபடியும் இங்கே வந்துட்டு மறுபடியும் கீழே வச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் லாஸ் தான், உங்களால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் எப்போவுமே மார்க்கெட் கீழே வரப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆவரேஜ் ஆகும், இந்த மாதிரி ப்ரைஸ் ஆவரேஜ் ஆகும். ஆவரேஜ் ஆச்சுனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுமே உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், டென் இங்கே வந்து ஒரு 2200 ஒரு 10 ஸ்டாக்ஸ் வாங்கினீங்க. ஸோ உங்களுக்கு இப்படி வாங்கினதுமே ப்ராஃபிட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பாருங்கள், 2300 ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே நீங்கள் எல்லாத்தையுமே இங்கே 30 இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் 2439 வரைக்கும் வெயிட் பண்ணும், பட் இங்கே 2300 உங்களோட ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இல்லை இது கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு 10 ஸ்டாக்ஸ் வாங்கணும், எவ்வளோ 2000 வந்துச்சுன்னா இங்கே ஒரு 10 ஸ்டாக்ஸ் நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2200 ஸ்டார்ட் ஆகிடும், 2200 உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிடும், அதாவது இங்கேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்டாக் ஆவரேஜஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் இப்படி வாங்கலாம், இல்லை வந்து இங்கே 10 வாங்கியிருக்கீங்க, இன்னொன்று நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தாக்கா இங்கே 10 இருக்கிற 10 வாங்குறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 15 வாங்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 10 அப்புறம் ஒரு 15 ஸ்டாக்ஸ் வாங்குங்க, இல்லைனாக்கா உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 20 ஸ்டாக்ஸ் வாங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனால் உங்கள் குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஃபிட்டு வந்து ப்ரைஸும் டவுன் ஆகும், உங்கள் ப்ராஃபிட்டும் இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகிட்டே போகும். ஓகேவா, ஸோ இது ஸ்டாக் ஆவரேஜ் அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.